நீலகிரி மாவட்டம் உதகை ஆவின் பால் உற்பத்தி நிலையத்தில் தீபாவளி மற்றும் நவராத்திரியை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக பால் இனிப்பு வகைகள் சிறப்பு விற்பனையை மாண்புமிகு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி, ஆவின் பொது மேலாளர் ஜெயராம், உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ், ஊட்டி நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஊட்டி ரோட், கூடலூர். மாலை வணக்கம். மாண்புமிகு இன்று நமது மாவட்டத்துக்கு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பலி மற்றும் நவராத்திரியை பண்டித்து சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நோக்கங்களை தலையாக நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. ஒன்று, விவசாய கல்வி மக்கள், நீங்க விவசாயிகளை பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னா, அவங்க உற்பத்தி செய்ய பொருளுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க, குறைந்தபட்ச ஆதார விலை வந்து கிடைக்கல என்பதுதான். எனவேதான் பல விவசாய விளைபொருட்கள் வந்து அவங்களால பண்ண முடியாம சந்தைப்படுத்த முடியாமல் பிரச்சனையாக மாட்டிருக்காங்க. இதை தீர்ப்பதற்காகத்தான் நம்முடைய ஆர்வம் வந்து நம்முடைய உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலை ஒரு நியாயமான விலை கொடுத்து வருடம் முழுவதும் நிலையான விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பது ஆவினுடைய நோக்கம். J67 கூடலூர் பால் உற்பத்தி வீதம் 542,315. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.